18 மணி நேரம் ஒரு அமைச்சரை விசாரிக்கிறார்கள். எந்த வழக்கிற்காக என்றால், கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் பழைய ஒரு வழக்கிற்கு. 6-7 வருஷத்துக்கு முன்னாலேயே தலைமைச் செயலகத்தை ரைடு பண்ணி 6-7 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து லஞ்சம் வாங்கியதாக சொல்லப்பட்ட ஒரு வழக்கிற்கு 7 வருஷம் கழித்து அவருடைய வீட்டையும் தலைமைச் செயலகத்தையும் ஆய்வு பண்ணால் கிடச்சிரும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அறிவெளித்தனம். இது யாரை ஏமாற்றுவதற்காக? அப்போ இதை வந்து அவரை ஹராஸ் பண்ண தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய கிரவுண்ட்ஸ் தேவையில்லை ப்ரூவ் பண்ணுறது. நாரதா ஊழலிலே குற்றம் சாட்டப்பட்ட சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராகி போனார். சாரதா ஊழலிலே குற்றம் சாட்டப்பட்ட இன்றைய அஸ்ஸாம் முதல்வர் அன்றைக்கு காங்கிரஸ்காரர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராக ஆகி போனார். பண மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட பாவனா காவலி பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராக மாறிப்போனார். 7 கோடி லஞ்சம் விவகாரத்திலே மாட்டிய பிரதாப் சரநாயக் பிஜேபியில் இணைந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராகி போனார். அந்நிய செலாவணி மோசடியிலே கைது குற்றம் சாட்டப்பட்ட யஸ்வந்த் ஜாதவ் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குன்றமில்லாதவரானார். ஏக்நாத் ஷிண்டேவுடைய ஆட்கள் இன்றைக்கு பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு வழக்குமே இல்லாதவராக அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கின்றன. மேபி அந்த 18 மணி நேரத்தில் எது மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வந்து நடந்துச்சு என்பது நமக்கு தெரியாது. 18 மணி நேர தேவை என்ன இருக்கிறது? இந்த விசாரணையே வந்து முட்டாள்தனமாக இருக்கிறது. காரணம், 6-7 வருஷ பழமையான வழக்கில் இவ்வளவு தூரம் அவரை விசாரிப்பதற்கு காரணமே அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும், அவருக்கு இருதய வலி ஏற்பட வேண்டும், அல்லது முடிவாக அவர் பிஜேபி அழுத்தத்திற்கு பணிந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்தது என்பது ஒரு பாமரனுடைய சந்தேகம் எழுவதை மறுக்க முடியல இல்லையா? இவன் அயோக்கியன் சொல்றதுக்கு யோக்கியாருடா? சரிப்பா, செந்தில் பாலாஜி அயோக்கியர் என்றே ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். அசாமுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா யோக்கியனா? மோடியுடைய நண்பர் அதானி யோக்கியமா? 40% கமிஷனுக்காகவே 40% கமிஷனுக்காகவே தற்கொலை செய்து கொண்டு செத்தான ஒரு கான்ட்ராக்டர். அதுக்கப்புறம் தான் பேசியம் என்கின்ற மிகப்பெரிய பிரச்சாரமே கர்நாடகாவில் சூடுபிடித்தது. சொல்ல போனால் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியிலிருந்து இருப்பதே ஊழலினால்தான். வியாபம் ஊழல் மத்திய பிரதேசத்திலே மக்கள் மறந்து விட்டார்களா? செந்தில் பாலாஜியை நோக்கி நீங்கள் ஒரு விரலை நீட்டுவதற்கு முன்னால் 4 விரல் இந்த கட்ட விரலை சேர்த்து இப்படிதான் நீட்டிக்கணும். நீங்க 4 விரல் உங்களை நோக்கி நீட்டுமே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இங்கு என்னை அயோக்கியன் அப்படின்னு சொல்றதுக்கு யோகியன் யாரடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது நடவடிக்கை. உண்மையிலேயே அவரை கைது செய்வதற்கு இவர்கள் வைத்திருந்த திட்டம் வேற மாதிரியா தான் இருந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பாக நேற்றைய தினம் அவருடைய மனைவி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். நீதிமன்றத்திலே ஒரு ஆட்கொணர்வு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் நிறைய வித்தியாசங்கள் நடந்தது. அதாவது, தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி மேகலா அவர்கள் அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் HCP வந்து ஹைகோர்ட்டில் போடுறாங்க. அப்படி போடும்போது அங்கே வந்து சுந்தர் மற்றும் சக்திவேல் நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகள் சுந்தர் மற்றும் மரியாதைக்குரிய நீதிபதி சக்திவேல் அவர்களுடைய அமர்வுக்கு முன்னால் இந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து வருது. அப்படி வரும்போது அது அவருடைய ராஜ்யசபா MP NR இளங்கோ, மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்கள் வந்து ஆஜராகி இதில் பேசுகிறாங்க. அதாவது, 2 மணிக்கு காலையில் வெனஸ்டே வந்து PMLA ஆக்டில் கொண்டு வராங்க. ஆனால் நன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் அட்வொகேட்ஸ் வாஸ் அலோட் டு மீட் ஹிம் வைல் யூ வாஸ் கெப்ட் அண்டர் கஸ்டடி அட் இஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த டிடென்ஷனே வந்து இந்த கஸ்டடி இந்த சிறைப்படுத்துதலே வந்து இல்லீகல். ஏன் அப்படின்னு சொன்னால், தே வேர் நாட் இன்ஃபார்ம்டு, நோட்டீஸ் வாஸ் சர்வ்டு ஆன் ஹிம் அண்டர் தி PMLA ஆஸ் மேண்டேட்டட். அதாவது, இந்த PMLA மணி லாண்ட்ரிங் ஆக்ட் படி கைது செய்யப்படும் போது அவருடைய குடும்பத்திற்கோ நண்பர்களுக்கோ நோட்டீஸ் சர்வ் பண்ணணும். அவங்களுடைய ரிமாண்ட் இன்டிமேஷன், அதாவது இவங்களுடைய வந்து சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கொடுக்கணும். அதை வந்து சட்டத்திற்கு உட்பட்டு அதை செய்யலை அப்படின்னும்போது, இந்த ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மூவ் பண்ணதுனாலேயே தான் ரொம்ப நேரமாக அவரை கைது பண்ணுறாங்களா இல்லையா, கைது பண்ணுறாங்களா இல்லையாங்கிற ஒரு டிலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த டிலே ஏன் இருந்தது என்று சொன்னால், இவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, இவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அனுபவம் இல்லாத வேறு யாராவது இருந்திருந்தால் அதில் சறுக்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இவருடைய திட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, நேரடியாக இவர்களை வந்து வடநாட்டுக்கு அந்த டெல்லி பக்கமாக அழைத்து சென்று விட்டு அங்கே வச்சு விசாரிக்கணும், அங்கே வச்சு சிறையில் அடைக்கணும், அங்கேயே கஸ்டடி எடுக்கணும் என்பது இவருடைய திட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஹேபியஸ் கார்பஸ் இங்கே மூவ் பண்ணதுனாலையும் அவர் வந்து உண்மையிலேயே நெஞ்சுவலியின் காரணமாக, ஏன்னா அது சம்பந்தமாக பத்திரிகை செய்திகளே வந்துருச்சு, அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணப்பட்டிருக்கு, நீதிமன்றத்திலேயே அதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க எதுவும் வந்து கைது செய்யும்போது அமித்ஷா வந்து போலி நெஞ்சுவலியால் கதறினார் ஒருவேளை அப்படின்னு நினச்சிட்டாங்க போல தெரியுது. ஆனால் அவருக்கு உண்மையிலேயே நெஞ்சுவலி இருந்ததையும் அதற்காக ஆன்ஜியோ செய்யப்பட்டதையும் இன்றைக்கு மருத்துவ குறிப்புகள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. பத்திரிகை செய்திகளே அதை தெளிவாக போட்டுக்கொண்டிருக்கின்ற. இன்னும் ஒரு படி மேலே போய் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கொன்றுவிட வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்களா? ஏன் அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் ஏன் வருது?
எப்பா எல்லாருமே அந்த மாதிரி நேரத்தில் நெஞ்சு பிடிச்சி உழுவுறதானப்பா அப்படின்னு கூட எல்லாரும் சொல்லலாம். 18 மணி நேரம் ஒரு அமைச்சரை விசாரிக்கிறார்கள். எந்த வழக்கிற்காக என்றால், கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் பழைய ஒரு வழக்கிற்கு. 6-7 வருஷத்துக்கு முன்னாலேயே தலைமைச் செயலகத்தை ரைடு பண்ணி 6-7 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து லஞ்சம் வாங்கியதாக சொல்லப்பட்ட ஒரு வழக்கிற்கு. 7 வருஷம் கழித்து அவருடைய வீட்டையும் தலைமைச் செயலகத்தையும் ஆய்வு பண்ணால் கிடச்சிரும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அறிவெளித்தனம். இது யாரை ஏமாற்றுவதற்காக? அப்போ இதை வந்து அவரை ஹராஸ் பண்ண தான் பண்ணாங்க அப்படிங்கிறது இதை விட பெரிய கிரவுண்ட்ஸ் தேவையில்லை ப்ரூவ் பண்ணுறது, கரெக்டாக? அப்போது இவரை அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்திருக்கிறது. மன உளைச்சலுக்கு ஆளாக்கினால் இயற்கையாகவே ஒரு மனுஷன் வந்து சிந்திக்கிறத தவறிடுவான். அப்போ அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி அள்ளி தூக்கிட்டு போய் டெல்லியில் வச்சு ரிமாண்ட் பண்ணலாம் என்பது அவருடைய திட்டமாக இருந்திருக்க வேண்டும். அது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. மேபி திமுகவுடைய சட்ட அணுகுமுறையாலும் அவருடைய உறுதிப்படியான அணுகுமுறையாலும். ஏன்னா ஏற்கனவே இவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம பல முறைகளில் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு இருந்த வழக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே பல இதுக்கு முன்னால் பிஜேபியை சாராதவர்கள் பிஜேபியை சார்ந்ததற்கு பின்னால் அவருடைய வழக்குகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது? பண மோசடியிலே குற்றம் சாட்டப்பட்ட நாராயண் ராணே பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னர் உத்தமராகி போனார். நாரதா ஊழலிலே குற்றம் சாட்டப்பட்ட சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராகி போனார். சாரதா ஊழலிலே குற்றம் சாட்டப்பட்ட இன்றைய அஸ்ஸாம் முதல்வர் அன்றைக்கு காங்கிரஸ்காரர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராக ஆகி போனார். பண மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட பாவனா காவலி பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராக மாறிப்போனார். 7 கோடி லஞ்சம் விவகாரத்திலே மாட்டிய பிரதாப் சரநாயக் பிஜேபியில் இணைந்ததற்கு பின்னால் குற்றமற்றவராகி போனார். அந்நிய செலாவணி மோசடியிலே கை குற்றம் சாட்டப்பட்ட யஸ்வந்த் ஜாதவ் பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் குற்றமில்லாதவரானார். ஏக்நாத் ஷிண்டேவுடைய ஆட்கள் இன்றைக்கு பிஜேபியில் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு வழக்குமே இல்லாதவராக அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கின்றன. மேபி அந்த 18 மணி நேரத்தில் எது மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வந்து நடந்துச்சு என்பது நமக்கு தெரியாது. 18 மணி நேர தேவை என்ன இருக்கிறது? இந்த விசாரணையே வந்து முட்டாள்தனமாக இருக்கிறது. காரணம், 6-7 வருஷம் பழமையான வழக்கில் இவ்வளோ தூரம் அவரை விசாரிப்பதற்கு காரணமே அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும், அவருக்கு இருதய வலி ஏற்பட வேண்டும், அல்லது முடிவாக அவர் பிஜேபியுடைய அழுத்தத்திற்கு பணிந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்தது என்பது ஒரு பாமரனுடைய சந்தேகம் எழுவதை மறுக்க முடியல இல்லையா? ஏனென்றால் இன்றைக்கு எல்லாரும் சொல்வதைப் போல ஒரு கட்டத்தில் தினமலரே பத்திரிகையிலே எழுதினான். என்ன எழுதுனா? கொங்கு நாடு மீண்டும் கொங்கு நாடு கோஷம் உதயம் அப்படின்னு. கொங்கு நாடுன்னு பிவகர்கள் பேசக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு வாதத்தை அடித்து நீ முங்கு நாடு அப்படின்னு ஆக்கி விட்டவரே செந்தில் பாலாஜி தான். இந்த கொங்கு நாடு கோஷத்தையே இல்லாமல் ஆக்கி விட்டதே அவர் தான். அப்போ அவர் வந்து பல திறமையான செயல்பாடுகளை செய்வதனாலும் கட்சியுடைய நிலைப்பாட்டை அதிகமாக கொண்டு செல்வதனாலும் பாஜகவை பொறுத்தவரை 2 பேர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவார்கள். ஒன்று அரசியல் ரீதியாக தீவிரமாக நகர்வர்களும், இன்னொன்று கொள்கை ரீதியாக நகர்பவர்களும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவார்கள். இன்றைக்கு கொள்கை ரீதியாக நகர்பவர்களை அச்சுறுத்தலாக பார்ப்பதனாலும், மிக குறிப்பாக கட்சி ரீதியாக பொருளாதார ரீதியாக கட்சி ரீதியாக நகர்வதனால் செந்தில் பாலாஜி. இப்போ நான் தான் ஆரம்பத்தை சொன்னேன், இவனை அயோக்கியன் சொல்கிறதுக்கு யோக்கியாருடா? சரிப்பா, செந்தில் பாலாஜி அயோக்கியர் என்றே ஒரு வாதத்திற்கு வைத்துக்கொள்வோம். அசாமுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா யோக்கியனா? மோடியுடைய நண்பர் அதானி யோக்கியமா? 40% கமிஷனுக்காகவே 40% கமிஷனுக்காகவே தற்கொலை செய்து கொண்டு செத்தான ஒரு கான்ட்ராக்டர். அதுக்கப்புறம் தான் பேசியம் என்கின்ற மிகப்பெரிய பிரச்சாரமே கர்நாடகாவில் சூடுபிடித்தது. சொல்லப்போனால் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியிழந்திருப்பதே ஊழலினால்தான். வியாபம் ஊழல் மத்திய பிரதேசத்திலே மக்கள் மறந்து விட்டார்களா? அட, செந்தில் பாலாஜியை நோக்கி நீங்கள் ஒரு விரலை நீட்டுவதற்கு முன்னால் 4 விரல் இந்த கட்ட விரலை சேர்த்து இப்படி தான் நீட்டிக்கணும். நீங்கள் 4 விரல் உங்களை நோக்கி நீட்டுமே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்படி எல்லா விதத்திலும் ஊழலில் உழன்று போய் இருப்பவர்கள் தான் ஈடியை பயன்படுத்தி, அமலாக்கத்துறையை பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை மட்டுமல்ல, கவிதாவை மட்டுமல்ல, சுவேந்து அதிகாரி அப்போ பாஜக மம்தா பானர்ஜி கூட இருந்த சுவேந்து அதிகாரி மட்டுமல்ல, ஹிமந்தா பிஸ்வா சர்மா மட்டுமல்ல, கடைசியாக தலைவர் ராகுல் காந்தி வரைக்கும், சிசோடியா மட்டுமல்ல, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கூட நேஷனல் ஆயில் கேஸில் கொண்டு வந்ததெல்லாம் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய இந்த செயல் திட்டங்கள் அவரை உருட்டுவதற்காகவும் மிரட்டுவதற்காகவுமே செய்யப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால், சரி அப்படி என்ன தான் நீங்கள் கைது பண்ணீங்க, 2 வருஷத்தில் திமுக வந்து கடுமையாக ஊழல் பண்ணிருச்சு இருந்தால் இப்போ ஜூலை மாதம் 14ஆம் தேதி உன்னை ஆஜராக சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்டுருக்குறாங்க நீதிமன்றத்தில். பாப்போம், நீங்கள் இந்த மாதிரி ஊழல், நீங்கள் இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை உளறி கொண்டு டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டீங்க, அதில் கொஞ்சமாவது உண்மை இருந்திருந்தால் மக்கள் அதை ஏற்றிருப்பார்கள், அங்கீகரித்திருப்பார்கள், திமுகவே கேள்வி கேட்டிருப்பார்கள். ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்பேன். டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அதே டிஎம்கே ஃபைல்ஸில் இருந்து ஒரு குற்றத்திற்கு ஒரு வழக்கிற்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ணியிருக்கலாமே, அல்லது அந்த டிஎம்கே ஃபைல்ஸிலே உள்ள எத்தனையோ பேருடைய அந்த வழக்கு சம்மந்தப்பட்டதில் யாராவது கைது பண்ணியிருக்கலாமே.
எத்தனையோ மினிஸ்டருடைய பொருளாதாரத்தை சொன்னாரே அதில் கைது பண்ணியிருக்கலாமே. அதை விடுத்து விட்டு அவர் ஜெயலலிதா அவர்களோடு அவருடைய அமைச்சரவையில் இருந்தபோது இருந்த வழக்குத்தான் உங்களால் அவரை கைது செய்யவே முடியுது அப்படி பார்த்தாலும். அப்போ உண்மையிலேயே நம்ம என்ன சொல்கிறோம்னா, சட்டம் அதன் கடமையை செய்யட்டும், இடியோ அதன் கடமையை செய்யட்டும், ஆனால் எப்போது செய்யட்டும் என்றால் உண்மையிலேயே செந்தில் பாலாஜிக்கு முன்னால் கைது செய்யப்பட வேண்டியவர்களும் விசாரணை வளையத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்களும் பாஜகவில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை செய்துவிட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி பக்கம் வந்தால் ஒரு கால் நீங்கள் நியாயம் யோகிய மாதிரி நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, ஆ அப்போ செந்தில் பாலாஜி யோகியமான், அந்த கேள்வி நீங்கள் அப்போ தான் கேட்க முடியும். உங்களுடைய கேள்வியை நீங்கள் நியாயப்படுத்துவதாக இருந்தால், உங்கள் நடவடிக்கையை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், அதானியையும் வியாபம் ஊழலுக்கும் பசவராஜ் பொம்மைக்கும் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுங்கள். அந்த பதிலுக்கு பின்னால் செந்தில் பாலாஜியை நோக்கி கேள்வி எழுப்புங்கள், மக்களே உங்களுக்கு அடிபணிவார்கள். நன்றி.